நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை சீரழித்தார் என்று விழுப்புரத்தில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றஞ்சாட்டினார். அதற்கு பதிலளித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, போகிற போக்கில் குற்றச்சாட்டை முன்வைக்க கூடாது எனவும் ஆதாரப்பூர்வமாக பேசுங்கள் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பதிலளித்துள்ளார். மோடி இந்தியாவை சீரழிச்சார்னா தமிழ்நாட்டை சீரழிச்ச பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி. பழனிசாமி ஆட்சிதான் தமிழ்நாட்டோட இருண்ட காலம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட 13 பேர் உயிரிழந்த பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி. கொடநாடு தற்கொலை நடந்த ஆட்சியை நடத்தினவர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை வேடிக்கை பார்த்து குற்றவாளிகளை பாதுகாத்தவர். இளைஞர்களை சீரழிக்கிற போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பழனிசாமி ஆட்சிதான் அனுமதிச்சது. அமைச்சர் மற்றும் டிஜிபி மீது சிபிஐ வழக்கு போட்டதும் பழனிசாமி ஆட்சியில் தான். பெண் எஸ்பிக்கு பாலியல் வன்முறை நடந்தப்போ அதை வேடிக்கை பார்த்தவர் பழனிசாமி தான். சட்டம் ஒழுங்கு என்பதே இல்லாம ஒட்டுமொத்த நிர்வாக இயந்திரமும் முடங்கின ஆட்சியை நடத்தினவர். தான் பதவி சேவகம் அனுபவிக்க தமிழ்நாட்டோட உரிமைகளை அடகு வச்சு அடிமை சேவகம் பண்ணவர் பழனிசாமி. 4 ஆண்டுகளாக ஒண்ணுமே செய்யாம அனைத்து துறைகளையுமே தமிழ்நாட்டு அதால பாதாளத்திற்கு தள்ளினவர் பழனிசாமி. திரு ஸ்டாலின் பேசுவதற்கு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தது. அந்த 10 ஆண்டு கால ஆட்சியிலே தமிழகத்தை சீரழித்து விட்டால் என்று ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த மேடையிலிருந்தே நான் கேட்கின்றோம், என்னென்ன சீரழித்தோம் என்ற பட்டியலை சொல்லுங்கள். அதற்கு தகுந்த பதிலை நாங்கள் சொல்கிறோம், தகுந்த பதிலை சொல்கிறோம். போற போக்கில் பேசிட்டு போனா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதற்கோடு பேசுங்க, நீங்க ஒரு முதலமைச்சரா இருக்கிறீங்க, முதலமைச்சரா இருக்கின்றவர்கள் ஆதாரத்தோடு பேச வேண்டும். மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று பட்டியலிட்டு சொல்கிறோம். உங்களால் சொல்ல முடியுமா 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் ஈட்டினீர்கள், அதனால் மக்கள் என்ன நன்மை அடைந்தார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.